Hello friends, assalamu alaikum. இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் சமையல்ல ஒரு சூப்பரான ரெசிபிங்க chicken recipe. Chicken நாளே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செய்ய போற கர்ட் chicken. செம creamy and rich taste ல உள்ள கர்ட் chicken தான் செய்ய போறோம். இது எல்லாம் சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே சமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த சூப்பரான எம்மியான கர்ட் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், சூப்பராக நான் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 5-6 வாட்டி மஞ்சள் போட்டெல்லாம் கழுவிட்டோம். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த கர்ட் சிக்கன் செய்கிறதுக்கு கர்ட் 1 கப் அளவுக்கு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் 1/2 டேபிள்ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா. ஓகே, இவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கர்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். 1 by 1 நம்மளுடைய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈவனாக எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நியர்லி வந்து ஒரு 45 to 1 hour அப்படியே வந்து ரெஸ்ட்டில் வச்சிடணும். அப்போ தான் வந்து இதில் உள்ள காரம் எல்லாமே இதில் வந்து பிடிச்சி சூப்பராக இருக்கும். ஒரு 1 hour வந்து அப்படியே நம்ம தனியாக வச்சு நெக்ஸ்ட் இந்த கிரேவி செய்வதற்கு தேவையான மசாலா செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், தாபா ஸ்டைல் மசாலா இது. கொஞ்சமாக பாதம் இது மாதிரி எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக முந்திரி, கசகசா இந்த அளவுக்கு, கொஞ்சம் சோம்பு. சோம்புடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வேர்க்கடலை, அதை நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இந்த 5 வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா இதை ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடலாம். இது பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிடலாம். கடாய் சூடானவுடனே ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஆட் பண்ணவுடனே மீடியம் சைஸ் ஆனியன், 2 ஆனியன் நல்லா சாப் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தென் கூடவே வந்து ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா செம்மையாக கமகமன்னு செம்மையாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இது வதங்கட்டுங்க. இந்த பிங்கிஷ் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும், கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பாருங்கள், நம்மளுடைய பிங்கிஷ் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்கால மசாலாவில் அந்த சிக்கனை வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ், அந்த மசாலாவையும் இதில் வந்து சேர்த்துடலாம். ஓகே, இதை ஜாயின் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த கர்ட் சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், கூடவே நம்மளுடைய மசாலாவை இதை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒன்றத்தோட ஒன்றா கிளறுங்க. இதோ நம்மளுடைய கிரேவி வந்து செம்மையாக வந்திருக்குது. இதில் நான் இது வரைக்கும் சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம கிரைண்ட் பண்ண அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அந்த மசாலாவோட கலந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் மட்டும் உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் ஆட் பண்ணினேன். இதை பாருங்கள், செம்மையாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இது குக் ஆகணும். ஸ்லிம்மில் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க, நல்லா ஸ்லிம்மில் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா கிடைக்கும். பாருங்கள், நியர்லி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், 1st class வந்துருச்சு நம்மளுடைய கிரேவி கன்சிஸ்டன்சி. செம்மையாக இருக்கா, இது சூப்பராக இருக்குங்க. இதோ நம்மளுடைய கிரேவி வந்து செம்மையாக வந்திருக்குது. இதில் நான் இது வரைக்கும் சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம கிரைண்ட் பண்ண அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அந்த மசாலாவோட கலந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் மட்டும் உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் ஆட் பண்ணினேன். இதை பாருங்கள், செம்மையாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இது குக் ஆகணும். ஸ்லிம்மில் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க, நல்லா ஸ்லிம்மில் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா கிடைக்கும். பாருங்கள், நியர்லி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், 1st class வந்துருச்சு நம்மளுடைய கிரேவி கன்சிஸ்டன்சி. செம்மையாக இருக்கா, இது சூப்பராக இருக்குங்க.
ஓகே, நம்மளுடைய ஸ்பைஸியான சூப்பரான கர்ட் சிக்கன் தயார். இதை பாருங்கள், செம்மையாக வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சாப்பிட்ணுமா, நம்ம வீட்டிலே வந்து அதை விட சூப்பரான ஃப்ளேவரில் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக நான் போட்டிருக்க இந்த ரேஷியோஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான கர்ட் சிக்கன் வந்து நல்ல செமையான டேஸ்ட்டில் கிடைக்குங்க. ரிச் ஃப்ளேவரான டேஸ்ட் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்க இந்த கர்ட் சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கங்க, பார்த்தாலே வாய் உருதா. இது வந்து எல்லா சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.